அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாச புதுசா கட்டிட்டு கூட்டம் கூட்டமா போறாங்களா, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அதுதான் சந்தேகம். பள்ளிவாசல்களை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய கட்டுகிறார்கள். அப்படி கட்டி முடிக்கப்பட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற அந்த நேரத்திலே நிறைய சகோதரர்கள் அந்த புதிய பள்ளியிலே தொழ வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் செல்கிறார்களே. இது சரிதானா? மார்க்க அடிப்படையில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று சகோதரர்கள் கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக மார்க்க அடிப்படையில் பள்ளிவாசல்களை உருவாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது எதற்காக வேண்டி என்றால், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும், தொழுகைகள் அங்கே முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும், தொழ வேண்டும், இது போன்ற காரணங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த வரிசையில்தான் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் பல்வேறு விதமான பள்ளிவாசல்களை கட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இப்படி கட்டி முடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலில் ஆரம்பம் முதல் தொழுகை நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே நிறைய சகோதரர்கள் வருகிறார்களே, அப்படி வந்தால் கூடுதலான நன்மைகள் ஏதாவது உண்டா? ஏனென்றால் முதல் தொழுகை நடத்தப்படுகின்ற அந்த நேரத்தில், பள்ளிவாசல் திறக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் தான் அதிகமான மக்கள் வருகிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்ப இதை மாதிரி கூடுதலான மக்கள் வருவதற்கு கூடுதலான ஆதாரம் ஏதாவது உண்டா என்றால் இல்லை. மூன்றே மூன்று பள்ளிவாசல்களில் தொழுவதற்குத்தான் கூடுதல் நன்மைகள் இருக்கிறது. ஒன்று காபாவில் தொழுவதற்கு, இன்னொன்று மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகின்ற மதினாவில் இருக்கக்கூடிய நபி அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு, மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்ஸா. இந்த மூன்று பள்ளிவாசலில் தொழுவதற்குத்தான் ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுவதை விட கூடுதலான நன்மைகள் இருக்கிறது. இப்பொழுது நாம் உருவாக்கக்கூடிய, இஸ்லாமிய சமூகம் உருவாக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அதில் ஒரே மாதிரி நன்மை தான். பள்ளிவாசல் கட்டப்பட்டு முதல் தொழுகை அங்கே ஆரம்பமாகிறது என்றால் அங்கே தொழுதாலும் சரி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் அதே பக்த தொழுகை நீங்கள் தொழுகிறீங்க, அங்கே தொழுதாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே நன்மை தான். புதிதாக ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, முதல் முதல்ல அங்கே தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது, எனவே அதற்காக வேண்டிய கூடுதல் நன்மை இருக்குமா என்றால் ஒரு நன்மையும் கிடையாது. மற்ற பள்ளிவாசலில் தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை தான் இந்த பள்ளிவாசலில், புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் அதே நன்மை தான். ஆனால் மக்கள் இதை புரிந்து செயல்படுகிறார்களா இல்லையா என்பது நம்மளுக்கு தெரியலை. கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல் திறப்பு என்ற அடிப்படையில் நிறைய சகோதரர்கள் போகிறாங்க. அப்படி போகணும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தலை. புதிதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலில் முதல் தொழுகை நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் எல்லாரும் வரணும், அங்கே கூடுதல் நன்மை இருக்கும் என்ற ரீதியான ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் நமக்கு இல்லை. அதனால் பொதுவாக மற்ற பள்ளிவாசலில் ஒரு வக்து தொழுகை தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை தான் அங்கே இருக்கிறதே தவிர, புது பள்ளிவாசல் என்பதனால கூடுதல் நன்மைகள் என்பது அங்கே இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் மக்கள் வந்து மூண்டி அடிச்சுட்டு போகிறாங்க, அங்கே போய் தொழுதால் கூடுதல் நன்மை இருக்கும் என்று நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலை. ஆனாலும் மக்கள் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க, போகலாம், தேவையில்லை. எல்லா பள்ளிவாசலுக்கும் எப்படியோ அப்படி தான். அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலை உருவாக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் புரியணும். பள்ளிவாசல் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு? முதல் பக்து தொழுகிறதுக்கு மட்டும்தானா? அந்த பள்ளிவாசலில் ஃபஸ்ட்டு ஒரு தொழுகை நடக்கிறது, அந்த தொழுகையில் நாம் அதுக்கு தான் பள்ளிவாசலை உருவாக்கியிருக்கிறாங்களா? சுபூவில் போய் தொழுதுட்டோம், அப்போ லோருக்கு யாரும் இல்லை, அசருக்கு அப்பமும் இல்லை, காலையில் வந்த கூட்டம் லோகருக்கு காணலை, சுபுவுக்கு வந்த கூட்டம் மகரிப்புக்கு காணலை,
இஷாவு காணல, பிறகு எதுக்கு பள்ளிவாசலு? பள்ளிவாசல் என்பது இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்கு தானே. அப்ப முதல் வக்துக்கு மட்டும்தான் நான் வருவேன், அடுத்தடுத்த வக்துக்கெல்லாம் நான் அங்க பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன். என் வீடு பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தாலும் நான் வரமாட்டேன் என்றால் இதை விட வேற என்ன அநியாயம் வேற என்ன இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிச்ச ஒன்று தானே. பள்ளிவாசல்ல நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, பள்ளிவாசல் ஒருவரை இமாமாக நியமித்து ஒருவரை பாங்கு சொல்வதற்காக வேண்டி அவரை நியமித்து விட்டு அங்கே தொழுகை நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் நான் வந்து தெருக்கள்ல போவேன். யாரெல்லாம் அந்த ஜமாத்தில் பங்கு பெறாமல் வீடுகளிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதனால பள்ளிவாசலை நம்முடைய இஸ்லாமிய சமூகம் கட்டிவிடுகிறது என்றால் எல்லா நேரத்திலையும் எல்லா வக்திலையும் தொழுகிறதுக்கு போகணும். அது முதல் வக்துக்கு மட்டும் போயிட்டு அடுத்த அது பின்னால பார்த்துக்கிடுவோம், அது வேற யாராவது தொழுதுக்கிடுவாங்க அப்படின்னு நாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருந்தாலும் அந்த பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டோம் என்றால் அது பெரிய பாவத்திற்குரிய ஒரு செயலாகவும் மாறிவிடும் என்பதையும் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அதே நேரத்தில் புதிய பள்ளிவாசல்ல முதல் பக்து தொழுதனால பெரிய நன்மை என்று நினைப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.